மதுரையை வன்முறை நகரமாக மாற்ற திமுக முயற்சி பெண்களை அவமதிப்பது திமுக காங்கிரசின் கலாச்சாரம் என்றும் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு வாரிசு அரசியலுக்கு பேர் போன திமுக கார்ப்பரேட் கம்பெனியாக திகழ்கிறது திமுக ஆட்சியில் மின்வெட்டால் மக்கள் அவதிப்பட்டதாக முதல்வர் சாடல் எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல விச வாயு என ஸ்டாலின் ஆவேசம் அரியலூர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காரசார பேச்சு அரசியல் கட்சிகள் பண விநியோகத்தை தொடங்கிவிட்டதாக புகார் திமுக அதிமுக பிரமுகர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை மன்னார் வளைகுடா பகுதியில் கடும் சூறை காற்று ராமேஸ்வரத்தில் கடல் உள்வாங்கியதால் விசைப்படகுகள் தரை தட்டின உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் வரலாற்று சிறப்புமிக்க கும்பமேளா முறைப்படி தொடங்கியுள்ளது டாஃபி நிறுவனத்தின் தலைவர் மல்லிகா ஸ்ரீனிவாசன் பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வு வாரிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஷோலாப்பூர் பிஜப்பூரின் இடையேயான 25 கிலோமீட்டர் தூர ஒரு வழிச்சாலையை 24 மணி நேரத்தில் அமைத்து கின்னஸ் சாதனை படைத்திருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு H-1B விசா வழங்குவதற்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்திருந்த தடை காலம் நிறைவடைந்தது இந்தியாவிலிருந்து மீண்டும் சர்க்கரை பருத்தி இறக்குமதி செய்யலாம் என்ற பாகிஸ்தான் பொருளாதார குழு எடுத்த முடிவை அந்நாட்டு அமைச்சரவை நிராகரித்தது கிழக்கு தைவானின் ஹுவாலியின் வடக்கு பகுதியில் 350 பயணிகள் பயணித்த ரயில் ஏற்கனவே தண்டவாளத்தில் விழுந்து கிடந்த லாரி மீது மோதி தடம் புரண்டதில் 50 பேர் உயிரிழந்தனர் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு 3 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா தொடங்கி இருப்பதாக வந்த புகாரை தொடர்ந்து தமிழகத்தில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் சென்னை நீலாங்கரையில் வசிக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் மகள் செந்தாமரை வீடு ஸ்டாலின் மருமகன் ஜபரேசன் வீட்டில் செயல்படும் ஐபேக் நிறுவனம் சபரேசனின் நண்பர் ஜி ஸ்கொயர் பாலா இல்லம் சென்னை அண்ணாநகரில் உள்ள திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில துணைச் செயலாளர் கார்த்தி மோகனின் வீடு ஆகியவற்றிலும் வருமான வரித்துறையினர் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனை நடத்தினர் இதேபோல் கரூரில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வீட்டிலும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் வீட்டிலும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரையின் திருவண்ணாமலை வீடு தென்றல் நகர் வீடு மற்றும் தேவனம்பட்டு கிராமத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது இதில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரியவந்துள்ளது மதுரையை வன்முறை நகரமாக மாற்ற திமுக முயற்சி செய்தது என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்துள்ளார் மதுரை பாண்டிக்கோவில் சாலையில் உள்ள அம்மா திடலில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் போட்டியிடும் 36 வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி வாக்கு சேகரித்தார் இதில் முதலாவதாக பேசிய முதலமைச்சர் பழனிசாமி திமுக வாரிசு அரசு செய்யும் கார்ப்பரேட் கம்பெனி என்றும் திமுக ஆட்சியில் அதிக அளவு மின்வெட்டு இருந்தது என்றும் கூறினார் மதுரை இஸ் எ மெயின் சென்டர் ஆஃப் த க்ளோரியஸ் தமிழ் கல்ச்சர் திஸ் லேண்ட் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் இன் மதுரை One thinks about the Tamil Sangams. Tamil literature is full of wisdom. I want to appreciate all those working to make Tamil culture
and literature more popular. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி வெற்றிவேல் வீரவேல் என முழக்கமிட்டு மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என தமிழில் உரையை தொடங்கினார். அடுத்த 3 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 7 ஜவுளி பூங்கா அமையும் என்றும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டி முடிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை 2011 தடை செய்தது காங்கிரஸ் என்றும் அதனை நடத்த வேண்டும் என அதிமுக கொண்டு வந்த சட்டத்தை உடனடியாக அனுமதி வழங்கியது மத்திய பாரதிய ஜனதா அரசு என்றும் கூறினார். மீனாட்சி, கண்ணகி, ராணி மங்கம்மாள் ஆகியோரை போற்றிய ஊர் மதுரை எனவும் பெண்களை அவமானப்படுத்தும் வேலைகளை திமுக காங்கிரஸ் செய்கிறார்கள் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல, விஷவாயு என திமுக தலைவர் ஸ்டாலின் காரசாரமாக பேசியுள்ளார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஐடி ரெய்டுகளைக் கண்டு அஞ்சும் ஆள் தான் இல்லை என்றும் இதற்கெல்லாம் வரும் 6ஆம் தேதி மக்கள் தக்க பதிலடி தருவார்கள் என்றும் கூறினார். முதல்வர் பழனிசாமி பச்சை துண்டு போட்டால் விவசாயி ஆகிவிட மாட்டார் என குறிப்பிட்ட ஸ்டாலின், அவர் விவசாயி அல்ல, விஷவாயு என ஆவேசமாக பேசினார். விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தீர்மானம் போட்டிருக்காங்க சட்டமன்றத்தில். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை தீர்மானம் போட்டாரா எதிர்த்து இல்லை. ஆனால் இன்றைக்கி விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில் போராடிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்த்து தரந்தாழ்ந்து தரகர்கள்னு பேசியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் விவசாயிகள் இல்லை, புரோக்கர்னு பேசியிருக்கிறாரு. இவர் வந்து விவசாயியும் ஆக பச்சை துண்டு போட்டுக்கிட்டா விவசாயியா? பச்சை துரோகி. அவர் விவசாயி இல்ல, விஷவாயு. அரசியல் என்பது தொழில் அல்ல, அது சேவை அமைப்பு என இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் IJK வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து விருத்தாச்சலம் கடைவீதியில் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கலாச்சாரம், மொழி ஆகியவற்றை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்றும் திமுக அதிமுக ஆட்சி செய்ததால் தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு சென்றதா என மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதிமுக திமுக கட்சியினர் ஊழல் செய்துவிட்டு மாறி மாறி ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டுகின்றனர் எனவும் கூறினார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கல்லுக்குழி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதியில் வசிக்கும் மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர், அடிப்படை வசதிகள் கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். திட்டம்ன்றது எப்படின்னா மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்காகவே திரும்பி கொடுக்கறது தான் இந்த திட்டம். அதான் நம்ம வீட்டில் இருக்கிற காசை எடுத்து நம்மளுக்கே எடுத்து கொடுக்கறது தான் இதாங்க திட்டம். இதனால முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளுக்கான சாதகங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. இலவச இலவசம் சொல்கிறாங்க, அது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பிரயோஜனம் பண்ணிடுவோம், சேரவும் செஞ்சுக்கிறாங்க. இதில் வந்து படித்த பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாலே போதுமானது. இலவசம் யாரும் கேட்குறதும் இல்லை, எதுவுமே எலெக்ஷன் வரும்போது தான் அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யறது தப்புங்க. அரசியல்வாதிகளுக்கு தான் பிரயோஜனம் இலவசம் கொடுக்கறதுனாலே. பிரயோஜனமே இல்லை, அது ஒழுங்கானதாக கூட இல்லை. இப்போ இந்த கொரோனா டைம்லாம் எதனா கொடுத்து காப்பாற்றி தான் எதுவுமே யாருமே எதுவுமே செய்யலை. இப்போ கொடுத்து செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க? சொல்லும் போது எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க, இப்போ செய்கிறேன்றாங்க. அதை என்ன பண்ண முடியும்? இப்போ அறிவிச்சது என்ன நிறைவேற்றாங்களா இல்லைன்றது அது சந்தேகமாக இருக்குது. நான் இதை கொடுக்குறேன், நீ இதை கொடுக்குறேன், ஆளாளுக்கு ஒவ்வொரு சொல்கிறாங்க, அது என்ன நடக்குது தெரியாது. மக்களுக்கு ஒன்றும் இல்லை, மக்களுக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு வந்து 900 ரூபா செஞ்சு 1000 ரூபாயை பிடிக்கும் போயிடுங்க. காசே இல்லாத பிரியே கொடுக்காத யார் ஓட்டு போடுன்னு கேட்குறவனா அவனுக்கு ஓட்டு போடலாம், அவன் மக்களுக்கு நேரடியாக நல்லா செய்வான். இதுதாங்க உண்மை. ஏன் மக்களுக்கு பயணம்னு நினைக்கிறீங்கன்னா ஏதோ அது இலவசமாக கொடுத்துட்டு வேறு எதுனா வந்து கரண்ட் பில் இல்லையோ இதுலையோ மறுபடியும் ஏதோ ஒன்றுத்துல ஏற்றிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து இதில் பிரயோஜனம். திருச்சி உயக்கொண்டான் திருமலையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு பேருந்து நடத்துனர் ராஜேந்திரன் கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவால் காலமானார்.
இவரது மனைவி மல்லிகா திருச்சியில் காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றுகிறார். இந்நிலையில் மல்லிகாவின் மூத்த மகள் ஜெயலட்சுமிக்கும் மும்பையில் பணியாற்றும் கீர்த்தி வாசனுக்கும் திருமணம் நடைபெற்றது. தந்தை மீது அதிக பாசம் கொண்ட ஜெயலட்சுமி தனது திருமணத்திற்கு தந்தை இல்லையே என சோகத்தில் இருந்தார். இந்த குறையை போக்க மல்லிகா குடும்பத்தினர் 6 லட்சம் ரூபாய் செலவில் ராஜேந்திரனின் மெழுகு சிலையை தயாரித்து சிலையை புரோகிதர்கள் முன்வைத்து திருமண சடங்குகள் நடைபெற்றன. அப்போது பெற்றோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற ஜெயலட்சுமி தந்தையின் மெழுகு சிலையை பார்த்து கண்ணீர் விட்டார். இதை கண்டு திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசம் அங்கேயை அடுத்துள்ள கொம்பூதி கிராமத்தில் கடந்த 3 தலைமுறையாக கிராமத்திற்குள் கட்சிக்குடி வேட்பாளர் சின்னம் பொறிக்கப்பட்ட தோரணம் தேர்தல் சுவர் விளம்பரம் இல்லாமல் கட்டுப்பாடுடன் வாழ்ந்து வருகின்றனர். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கிராமத்தில் இருந்து தேர்தலில் போட்டியிட்ட இரு கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலின் காரணமாக கிராமத்தில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன. அன்றிலிருந்து இன்று வரை தேர்தல் காலங்களில் மட்டுமின்றி தேர்தல் இல்லாத காலங்களிலும் கிராமத்திற்குள் கட்சிக்கொடி கட்சி சுவர் விளம்பரம் உள்ளிட்டவைகள் செய்ய வேண்டாம் என ஊர்கூடி முடிவு செய்து அதனை உறுதியுடன் இன்று வரை அந்த கிராம மக்கள் பின்பற்றி வருகின்றனர். இதுவரைக்கும் எங்கூர்ல வந்து எந்த கட்சி கொடியும் கிடையாது. கிட்டத்தட்ட 300-350 குடும்பங்கள் இருக்கு. 2-3 தலைமுறையா கட்சி கொடி எனக்கு தெரிய இல்லை. அதுக்கு முதலையும் இருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. மற்ற ஊர்களெலாம் அந்த கட்சி கொடியெல்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அமைதியானது தான். எந்த கட்சிக்கு யார் வேணாலும் ஓட்டளிக்கலாம். அதனால் எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்படித்தான் இருக்கணும், இப்படி நாருக்கு தான் ஓட்டு போடணும்னா யாரும் கண்டிஷன் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க விருப்பப்படி போட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் இது வரைக்கும் எங்கள் காலங்கள் ஓடிக்கிட்டு. அது மட்டுமின்றி இந்த கிராமத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக ஊர் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட பதவிகளுக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் காதணி விழா, திருமண நிகழ்வு என எந்த நிகழ்வுக்கும் ஃபிளக்ஸ் பேனர்கள் வைப்பது இல்லை. இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எந்த கட்சிக்கும் சார்பாக வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபடுவது இல்லை. கிராமத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கும் இளைஞர்கள் செய்த பண உதவியுடன் கிராமம் முழுக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேர்தலை திருவிழா போல் கொண்டாடி வரும் நிலையில் எந்த ஆரவாரமும் இல்லாமல் உள்ள இந்த கிராமம் நிச்சயம் தனித்துவமானதே. எங்கள் ஊரில் எந்த கட்சி கம்பமோ கட்சி கொடியோ பறந்தது கிடையாது. இப்போதைக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் தாத்தன் பாட்டுற காலத்திலிருந்து கொடி கம்பமும் எதுவுமே பண்ணது கிடையாது. அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் எல்லா பேர் இருக்காங்க. யாரும் எந்த கட்சிக்கு போடுங்க அதை வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க. அவங்க விஷயத்துக்கு போடலாம். போஸ்டர்ஸ் ஒட்ட மாட்டோம், ஃப்ளெக்ஸ் வைக்க மாட்டோம். எந்த அரசியல்வாதி வந்தாலும் அவங்களுக்கு போஸ்டர் ஒட்ட மாட்டோம், ஃப்ளெக்ஸ் வைக்க மாட்டோம். இப்போ நான் ஒரு கட்சியில் இருந்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன். அதே மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் அதை செய்ய மாட்டாங்க. இது வந்து ஊருடைய கட்டுப்பாடு. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், மண்டபம், கீழக்கரை, பெரியப்பட்டினம் உள்ளிட்ட மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக சூறைக்காற்று வீசி வருகிறது. இதனால் பிச்சமுப்பன் வலசை கடற்கரையில் வனத்துறையினர் அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி படகு சவாரி ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகளும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட பாக் ஜலசந்தி கடல் பகுதிகளில் கடல் உள்வாங்கியதால் அரிய வகை பவளப்பாறைகள், நட்சத்திர மீன்கள், கடல் அட்டைகள் உள்ளிட்டவை கடலில் இருந்து வெளியில் தெரிந்தன. மேலும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகுகளும் நாட்டுப் படகுகளும் தரை தட்டியுள்ளது. இதுகுறித்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வேகத்துடன் வலுவான காற்று தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதனால் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீனவர்கள் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி மற்றும் தமாக வேட்பாளர் யுவராஜாவை ஆதரித்து மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரம் செய்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த தேர்தலில் அதிகாரிகள் மிக கடுமையான முறையில் கண்காணித்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் பாரபட்சமின்றி செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பணப்பட்டுவாடா எந்த வகையில் நடைபெற்றாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதற்காக தனி கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது எனவும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார்.
தஞ்சை மாவட்டத்தில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி 204 மண்டலத்திற்கும் வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவைகள் எங்கு செல்கின்றன மற்றும் வாகன நடவடிக்கை என்னென்ன என்பதை கண்காணிக்கும் விதமாக GPS கருவி பொருத்தப்பட்டு கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக கூடுதலாக 34 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 1.44 கோடி ரூபாய் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விதியை மீறி யாரேனும் பணப்பட்டுவாடா செய்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதுபற்றி பொதுமக்களுக்கு தெரிய வந்தால் 1950 என்ற எண்ணிற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். ஓட்டு வந்து விற்பனைக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம பல்வேறு எத்திக்கல் ஸ்வீப் என்று சொல்லக்கூடிய கேம்பெயின் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அது மீறியும் எங்கேயாவது பணம் பட்டுவாடா நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை வந்து இயங்கப்பட்டு வருகிறது. அந்த கட்டுப்பாட்டு அறையினுடைய நம்பர் 1950. அந்த நம்பரில் வந்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தால் உடனடியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் பாண்டியராஜனை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வாக்கு சேகரித்தார். 53 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக திமுக ஆகிய இரண்டு திராவிட கட்சிகள் ஆட்சி செய்த போதிலும் இன்றும் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் சாலையில் சாக்கடை நீர் செல்வதாக குற்றம் சாட்டிய சரத்குமார் மாற்றத்தினை உருவாக்க மக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் உள்ள ருத்திரான் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கலசங்கள் அமைத்து கடந்த 3 நாட்களாக சிறப்பு வேள்விகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளான முகூர்த்தத்தில் ராஜகோபுர கலசங்களின் மீது சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து பங்கேற்றனர். கொடைக்கானல் அருகே பேத்துப்பாறை கிராமத்தில் தோட்ட குடியிருப்புகளுக்கு செல்லும் பொதுப்பாதையை அடைத்து விவசாயிகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக வெளிநாட்டு பெண்மணி மீது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள பேத்துப்பாறை கிராமத்தில் பெரியாற்று ஓடை குடியிருப்பு பகுதியில் சுமார் 40 குடும்பங்கள் உள்ளன. அப்பகுதியில் உள்ள தோட்டங்களில் விளைவிக்கப்படும் காய்கறிகளை பொதுப்பாதை வழியாக ஜீப்பில் ஏற்றி சந்தைக்கு அனுப்பி வந்த நிலையில் வெளிநாட்டு பெண்மணி ஒருவர் பாதையை அடைத்து அத்துமீறலில் ஈடுபடுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு புறம்போக்கு பகுதியில் உள்ள பாதையை அடைத்து வைத்து வெளிநாட்டு பெண்மணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுப்பாதையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடக் கோரியும் கோட்டாட்சியரிடம் அந்த பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். தொடர்ந்து பெண்களுக்காக மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பூசி போடும் பிரிவையும் தொடங்கி வைத்த அவர் அனைவரும் தயக்கமின்றி கொரோனா தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகள் தங்குவதற்கான விருந்தினர் மாளிகை கட்டும் பணிக்காக திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. அதனை அடுத்து மாவட்ட நீதிபதி ஜமுனா தலைமையிலான நீதிபதிகள் குழு பொறியியல் துறையுடன் இணைந்து அந்த இடத்தை ஆய்வு செய்தனர். இந்த பணிகள் 2022 துவக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் வெளிப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கர விநாயகர் ஆலயம் புனரமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 5 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று முடிந்து கடங்கள் புறப்பாடு நடைபெற்றது. வேத மந்திரங்கள், மேளதாளங்கள், வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் மாவட்டமா அது நான் படிக்கும் போது 16 இருந்தது இப்போ வந்து மொத்தம் 33 இருந்து 36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுது மாவட்டம் 36 சம்திங் ஃபஸ்ட்டு ஒரு 32 இஞ்சி இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க மொத்தம் 37 மாவட்டம் மாவட்டம் செஞ்சியில் 300 ஆண்டுகளுக்கு பிறகு கோதண்டராமர் கோவில் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் கோதண்டராமர் கோவில் உள்ளது இக்கோவில் கடந்த 1714 ஆண்டு ஆற்காட்டு நவாப் செஞ்சி மீது படையெடுத்த போது பீரங்கி தாக்குதல்களுக்கு உள்ளாகி சின்ன பின்னமானது மிகவும் சிதிலமடைந்து இருந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கோதண்டராமர் ஆலயம் அறக்கட்டளை துவக்கப்பட்டு திருப்பணிகள் நடந்து வந்தது அறக்கட்டளை மூலம் மூலவர் சந்நிதி புதுப்பிக்கப்பட்டு சந்நிதிக்கு முன்பாக மண்டபம் கட்டப்பட்டு அவைகளின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தேஜாஸ் விரைவு ரயில் முதன்முறையாக நின்று சென்றதை அடுத்து பொதுமக்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் மதுரையிலிருந்து சென்னைக்கு நாள்தோறும் தேஜாஸ் விரைவு ரயில் கடந்த 2 வருடங்களாக இயக்கப்பட்டு வருகிறது மதுரை கொடைரோடு திருச்சி ஆகிய 3 ரயில் நிலையங்களில் மட்டுமே தேஜாஸ் விரைவு ரயில் நின்று செல்வதால் திண்டுக்கல் தேனி பழனி ஒட்டன்சத்திரம் ஆகிய ஊர்களிலிருந்து வரக்கூடிய பயணிகள் கொடைரோடு ரயில் நிலையத்திற்கு சென்று ரயில் ஏற வேண்டிய நிலை இருந்து வந்தது பொதுமக்களின் தொடர் கோரிக்கையை அடுத்து April 2 முதல் தேஜாஸ் விரைவு ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்தது இதையடுத்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இன்று தேஜாஸ் ரயில் நின்றதற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மயிலாடுதுறை பெரியார் மருத்துவமனையில் தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இன்று கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை வேகமாக பரவி வருகிறது எனவே மயிலாடுதுறை அரசினர் பெரியார் மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டேன் தருமபுரம் ஆதீனத்தில் உள்ள கட்டளை தம்பிரான்கள் கல்லூரி நிர்வாகிகள் பேராசிரியர்கள் என அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டும் பொதுமக்கள் அச்சமின்றி தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அருளாசி வழங்கினார் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் நல்ல கவுண்டன் பாளையம் ஆகிய பள்ளி வாசல்களில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமிய பெருமக்களிடம் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் மேலும் இஸ்லாமியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக வாக்குறுதி அளித்தார் நல்ல கவுண்டன் பாளையத்தில் உள்ள பள்ளி வாசலில் அமைச்சர் வெற்றி பெற வேண்டி தொழுகை நடத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தேன்மொழியை ஆதரித்து
பத்தலக்குண்டு அதிமுக நகரச் செயலாளர் பீர் முகமது, ஒன்றிய செயலாளர்கள் பாண்டியன் மோகன் மற்றும் நிர்வாகிகள் பத்தலக்குண்டு பெரிய பள்ளிவாசலில் இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரிக்க சென்றனர். தொழுகை நேரம் முடிந்து வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுகவினருக்கு பள்ளிவாசல் உள்ளே இருந்து மனிதநேய மக்கள் கட்சியினர் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வாக்கு சேகரிக்க உள்ளே வரவேண்டாம், வெளியே செல்லுங்கள் என கூச்சலிட்டனர். இச்சம்பவம் நிலக்கோட்டை தேர்தல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் காந்திராஜன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர் இன்று வேடச்சந்தூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் திமுக வேட்பாளரை வரவேற்கும் வகையில் ஆரத்தி எடுத்துள்ளனர். வேட்பாளர் சென்ற பிறகு அங்கிருந்த திமுகவினர் ஆரத்தி எடுத்த தட்டில் வரிசையாக பணம் போட்டுச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகரில் தேர்தல் நாளன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு விருதுநகர் அரசு தொழில் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இந்த தொழில் பயிற்சி மையத்தில் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தபால் வாக்களிப்பதற்கு தனித்தனியே ஏற்பாடு செய்யப்பட்டது. மாவட்டத்தின் வெவ்வேறு இடங்களில் பணிபுரியும் காவலர்கள் தங்கள் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான வாக்குச்சீட்டை பெற்று தபால் வாக்குகள் செலுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணியாற்றும் காவல்துறையினருக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு மையத்தில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணியாற்றும் காவல்துறையினர் 1424 பேர் தபால் வாக்களித்து வருகின்றனர். ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 526 பேரும், பவானியில் 284 பேரும், கோபிசெட்டிப்பாளையத்தில் 381 பேரும், பெருந்துறையில் 233 பேரும் தபால் வாக்கிற்காக விண்ணப்பித்து வாக்களித்து வரும் நிலையில் கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு மையத்தை ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கதிரவன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன. இந்த 4 தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் எண்ணப்பட உள்ளன. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கட்டிட வசதிகள், குடிநீர் கழிப்பறை வசதிகளுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் வள்ளியம்மை கல்லூரியில் கணினி அறிவியல், பொறியியல் துறை உள்ளிட்ட பல்துறை இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களின் தொழில்நுட்ப கண்காட்சி பார்வைக்கு வைக்கப்பட்டது. இந்த கண்காட்சியில் முப்பரிமாண வடிவில் பொருட்களை அச்சிடும் கருவி, ஞாபக மறதி அதிகம் உள்ளவர்களின் தினசரி செயல்பாடுகளை கண்காணித்தல், அவர்களின் வாழ்நாளை அதிகரிக்க தேவையான உடற்பயிற்சிகள், இசை மற்றும் அவர்கள் தினமும் எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளை ஞாபகப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளை மேற்கொள்ளும் குறுஞ்செயலிகள் என பல தொழில்நுட்ப தீர்வுகளை மாணவர்கள் கண்காட்சியில் விளக்கியிருந்தனர். கல்லூரி முதல்வர் ப. சிதம்பரராஜன், துணை முதல்வர் மா. முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் ப. வானதி, கிருஷ்ணன், தேவராஜ், ஸ்டீபன், கார்த்திக் ஆகியோர் தலைமையிலான குழு கண்காட்சியை பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காதர்பேட்டை பகுதி பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகை முடித்து வந்தவர்களிடம் அதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் ஆதரவாக அதிமுகவினரும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் முகமது நயீம் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் காங்கிரஸ் கட்சியினரை அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு தெரிவித்ததால் ஒருதலை பட்சமாக செயல்படும் காவல்துறையை கண்டித்து மாநில சிறுபான்மைத்துறை தலைவர் அஸ்லம் பாஷா தலைமையில் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவிற்கு வாக்களிக்கப் போவதாக மலை மாவட்ட சிறு விவசாயிகள் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர்.
வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வன விலங்குகளால் தாக்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. கோத்தகிரி அருகே உள்ள மிளித்தேன் பகுதியில் மலை மாவட்ட சிறு விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வன விலங்குகளின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவிற்கு வாக்களிக்கப் போவதாக அச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சியில் பாரம்பரிய நாட்டு மருத்துவர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொதுச் செயலாளர் தேவசகாயம், தமிழகத்தில் பாரம்பரிய நாட்டு மருத்துவர்கள் 100,000 பேர் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த செலவில் வைத்தியம் செய்து வருகின்றனர் என்றும், இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக மருத்துவர்கள் முறையாக பதவி இல்லாமல் சிகிச்சை அளிக்கக்கூடாது என அதிகாரிகள் இடைஞ்சல் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தங்களுக்கு அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாரம்பரிய மருத்துவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் 100,000 மருத்துவர்கள் மற்றும் தங்களது குடும்பத்தினர் அனைவரும் வரும் தேர்தலை புறக்கணிப்பு செய்து வாக்களிக்க மாட்டோம் என்று எச்சரிக்கை விடுத்தார். கடந்த மார்ச் 31 தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக ராமேஸ்வரம் வந்தார். சுவாமி தரிசனம் செய்த ஆதித்யநாத் தனியார் மடத்துடன் கூடிய பள்ளியில் தங்கினார். பின்னர் இரவு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருடன் ஊழியர் கூட்டம் நடத்தி தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை செய்ததாக தெரிகிறது. இது தேர்தல் நடத்தை விதிமுறை என தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை அடுத்து வேட்பாளர்கள் பலரும் மக்களை கவர முயற்சி செய்து வருகின்றனர். அந்த வகையில் திருச்சியில் கடந்த 1 வாரமாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் சர்பத் போட்டுக் கொடுத்து IJK வேட்பாளர் பிரான்சிஸ் மேரி வாக்கு சேகரித்தார். திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் மாரிமுத்துவை ஆதரித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கள்ளப்பால், கோட்டூர், கம்பன்குடி ஆர்ச் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு ஜனநாயக பாதையை கைவிட்டு சர்வாதிகார பாதையில் செல்வதாகவும் நாட்டு மக்களுக்கு எதிரான சட்டங்களை நிறைவேற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளருமான சி சண்முகவேலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளர் சி சண்முகவேலு 40 வருடங்களுக்கு மேலாக அரசியலில் இருப்பவர் என்பதாலும், தொகுதி மக்களின் குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர் என்பதாலும், கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கை குழந்தைகளுடன் பெண்கள் திரண்டு நின்று வரவேற்பு கொடுத்தனர். பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு இணையாக பழனி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சின்னத்திரை நடிகர் முனிஸ்ராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். வாக்கு சேகரிக்க செல்லும் இடத்தில் பொதுமக்களை கவரும் வகையில் சின்னத்திரை நடிகர் முனிஸ்ராஜ் ராஜா போன்று வேடமணிந்து வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் திமுக வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஹரி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அவர் முருகன் கோவில் பக்தர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். இதேபோல திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டி அக்கட்சி தொண்டர்கள் சிலர் திருத்தணி முருகன் கோவில் அடிவாரத்திலிருந்து 365 படிக்கட்டுகளில் முட்டி போட்டு ஏறி வேண்டிக் கொண்டனர். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுங்குவா சத்திரம், திருமங்கலம், வடமங்கலம், பிள்ளை சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் போட்டியிடும் திமுக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான TR பாலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் MK அசோக்
நூறுக்கும் மேற்பட்ட பெண்களோடு இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று அடையார் இந்திரா நகர், கஸ்தூரிபாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்யூர் சட்டப்பேரவை தொகுதி விடுதலை சிறுத்தை வேட்பாளர் கடற்கரையில் வலை உலர்த்திக் கொண்டிருந்த மீனவர்களுடன் சேர்ந்து வலை உலர்த்தும் பணியில் ஈடுபட்டு மீனவர்களிடம் வாக்கு சேகரித்தார். திருப்பூர் தெற்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சண்முக சுந்தரம் ஊத்துக்குளி சாலையில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் இணைந்து பணி செய்து வாக்கு சேகரித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜே எஸ் ஆறுமுகத்தை ஆதரித்து நடன கலைஞர்கள் வீதி வீதியாக நடனமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற தொகுதியில் இளம் வாக்காளர்களை கவரும் விதமாக பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படத்தை பகிர்ந்து மிதமாக செல்பி பூத் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதனை பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரீத்தி பார்க்கவே செல்பி புகைப்படம் எடுத்துக்கொண்டு துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்பி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அனைவரும் 100% தங்கள் வாக்கை பதிவு செய்ய வேண்டும் என தேர்தல் நடத்தும் அலுவலர் கேட்டுக் கொண்டார். புனித வெள்ளியை முன்னிட்டு தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற 438 ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த தூய பனிமய மாதா பேராலயத்தில் இன்று காலை சிலுவை பாதை பவனி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஆலய பங்கு தந்தை குமார் ராஜா தலைமை வகித்தார். இதைத் தொடர்ந்து ஆலயத்தை சுற்றிலும் இயேசு சிலுவையை சுமப்பது போன்ற திருச்சொரூப பவனி நடைபெற்றது. அப்போது 14 ஸ்தலங்களில் திருச்சொரூபத்தை நிறுத்தி கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்தனர். இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் காவல்துறை மற்றும் துணை ராணுவம் சார்பில் சட்டசபை தேர்தல் வாக்களிப்பு நாளை ஒட்டி பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த கொடி அணிவகுப்பு சந்தப்பேட்டையில் தொடங்கி நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக நடைபெற்றது. தொடர்ந்து பயணமாக சென்று பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேர்தலில் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்கலாம் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி வந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 3 வேளாண் சட்டங்கள் மற்றும் மத்திய அரசு தொடர்பான விவசாயிகள் பிரச்சினை குறித்து தமிழக விவசாயிகள் சார்பாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொப்பம்பட்டியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளருமான திரு எல் முருகன் கலந்து கொள்ளவில்லை என கூறி விவசாயிகள் கலந்துரையாடலை புறக்கணித்தனர். வரும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தனா்.